2001 வெளிவந்த பாண்டவர் பூமி படத்துல ஹீரோயினா அறிமுகமானவங்க தான் நடிகை சமிதா. இவங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. டைரக்டர் சேரன் இயக்கிய இந்த படம் மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சும் சமிதாவுக்கு பட வாய்ப்புகள் அதிகம் வரலைன்னு தான் சொல்லணும். பட வாய்ப்புகள் எதுவும் இல்லாதனால சிவசக்தி, வசந்தம் போன்ற சீரியல்களில் நடிச்சிட்டு வந்தாங்க. அந்த சமயத்தில் தான் சிவசக்தி சீரியலில் ஹீரோவாக நடித்த ஸ்ரீ கூட இவங்களுக்கு நட்பு ஏற்பட்டிருக்கு. நாளடைவில் இவங்களோட நட்பு காதலா மாறி கடைசியில் கல்யாணத்தில் போய் முடிஞ்சுது. நடிகர் ஸ்ரீ பிரபல இசையமைப்பாளர் சங்கர் கணேஷோட மகன். இவங்களோட காதலுக்கு ரெண்டு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்ததுனால ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. சீரியலுக்குள்ள வந்து 8 வருஷம் ஆன சமிதா கிட்டத்தட்ட 10 சீரியல்ஸ்க்கும் மேல நடிச்சிருக்காங்க. சமிதாவோட கணவர் ஸ்ரீகுமாருக்கு இளைய தளபதி விஜய் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாம். சமிதா ஸ்ரீகுமாருக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. சமிதாவோட கணவர் ஸ்ரீகுமார் பம்பர கண்ணாலே, தெரி, ரங்கூன் போன்ற பல படங்கள்ல சப்போர்ட்டிங் ரோல நடிச்சிருக்காரு. சமிதா கல்யாணத்துக்கு முன்னாடி டிவி சீரியல்களில் ரொம்பவே சோகமா கிளிசரின் போட்டுட்டு அழக்கூடிய கேரக்டர்ல தான் நடிச்சாங்க. கல்யாணத்துக்கு பிறகு குடும்பம் மற்றும் குழந்தைங்களை கவனிக்கிறதுனால டிவி சீரியல்ஸ்களை தவித்து வந்தாங்க. சமிதா இதுவரைக்கும் புகுந்த வீடு, பிள்ளை நிலா, பொன்னூஞ்சல் போன்ற பல சீரியல்களில் நடிச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு பிறகு வில்லி அவதாரம் எடுத்து மௌனராகும் சீரியல்ல காதம்பரி கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க. இந்த சீரியல்கான வாய்ப்பை மிஸ் பண்ணிராத அப்படின்னு அவங்களோட கணவர் ஸ்ரீகுமார் சொன்னதுனால தான் மௌனரகம் சீரியல்ல நடிச்சிட்டு வராங்களாம். பெரிய திரை இவங்களுக்கு கை கொடுக்கலனாலும் சின்ன திரை இவங்களுக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்துருக்குன்னே சொல்லணும். சமிதா ஸ்ரீகுமார் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற புதிய புதிய வீடியோக்களுக்கு பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.